Hi friends, assalamu alaikum. Welcome to AMS cooking channel. இன்னைக்கு நம்ம பட்டர் வச்சு சிக்கன் வச்சு பட்டர் சிக்கன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு பவுலில் 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து சிக்கனை வந்து மசாலா சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணிக்க போகிறோம். நான் இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு கர்ட் எடுத்திருக்கேன், தயிர் எடுத்திருக்கேன். தயிரோடு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் பார்த்திங்கன்னா நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டுட்டு நம்ம இதை நல்லா பெரட்டி விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இதோட நம்ம உப்பு சேர்க்கலாம். இன்னும் உப்பு சேர்த்து நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 minutes வரைக்கும் நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். உப்பு சேர்த்துட்டோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் பட்டர் அடிக்க போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட நம்ம ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு இல்லை, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இப்போது நம்ம இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதோட நம்ம 10 பூண்டு சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு சேர்த்துட்டோம். இதோட நம்ம 1 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கியாச்சு இதை. இப்போ நம்ம இதோட தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம 3 வெங்காயம் எடுத்திருக்கோம், அதுக்கு நம்ம 3 தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். 5 to 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நமக்கு காரம் நல்லா சாப்பிடுவோன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுவே ஸ்பைசஸாக தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே இதில் சில்லி பவுடர். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதோட முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 to 20 முந்திரி பருப்பு சேர்த்தா நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த மசாலா எல்லாத்தையும் ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்க போகிறேன். நான் இப்போ இன்னொரு கடாய் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இதில் போட்டு வேக வச்சுக்கலாம். ஆயில் வேணும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் இல்லாமல் கூட இந்த சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு நமக்கு குக் ஆகணும். நான் பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் கடாயில் தான் வச்சுருக்கேன். நமக்கு நான்ஸ்டிக் கடாயில் வைக்கும் போது நல்லா ஒட்டாமல் ஆயிலே தேவைப்படாது, நமக்கு நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. சிக்கன் பார்த்திங்கன்னா தனித்தனி பீசஸாக நமக்கு வெந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இது ஒரு 15 மினிட்ஸுக்கு வேகணும். நம்ம இதை ஒரு மூடி போட்டு தனியாக வச்சிடலாம். இது தனியாக குக் ஆகிட்டுருக்கட்டும். இது குக் ஆகிட்டுருக்க சமயத்தில் நம்ம மசாலா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல பியூரியாக, அதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நான் அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்க போகிறேன். 1 ஸ்பூன் போதும். நம்ம எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நம்ம வந்து வீட்டிலே செஞ்ச பட்டர் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த பட்டர் மெல்ட் ஆகிட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பியூரி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
நல்லா மிக்ஸ் ஆகணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் ஆகணும். பாருங்கள் நல்லா குக் ஆகிட்ருக்கு. நம்ம அந்த சைடு நம்ம குக் பண்ண சிக்கன் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பியூரி நல்லா குக் ஆகிடுச்சு. இது குக் ஆனதுடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பபுள் பபுளாக வர ஆரம்பிச்சிச்சு. இப்படி வரும்போது நமக்கு அந்த பட்டர் வந்துட்டு இதாகி மெல்ட் ஆகிட்டு நமக்கு ஆயில் மாதிரி பிரிஞ்சு கீ மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த டயத்தில் நம்ம சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா குக் பண்ணிக்க போகிறோம். நமக்கு ஏற்கனவே சிக்கனும் பியூரியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 8 to 10 மினிட்ஸ் ஆகும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதை நம்ம எப்பவுமே ரெகுலராக பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு அந்த மாதிரி தான் வைப்போம். சிக்கன் 65 பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை நல்லா மூடி போட்டு குக் பண்ணிட்டேன். பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் க்ரீம் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூனில் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எப்படி நான் இது வந்து நம்ம வீட்லேயே செஞ்ச க்ரீம் தான். இது எப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா திக்கான பால் ஆடைய நல்லா மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணிட்டேன். அது 2 ஸ்பூனை தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் கொரியாண்டர் லீஃப் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.